ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்சன் நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற நம்ம சேனல் பார்த்திங்கனா எஜுகேஷன் சொந்தமாக எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாகவே இந்த வீடியோமே உங்களுக்கு சூப்பரான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கனா இம்பார்ட்டண்ட் நியூஸ் அபவுட் ரீஃபண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ரீஃபண்டை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் வந்துருக்கு ஏற்கனவே நம்மள்கிட்ட கால் பண்ணுறவங்க எல்லாமே சார் ரீஃபண்ட் வந்து எப்படி சார் வாங்குறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் நிறைய பேர் அதை கேட்டிங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருந்தோம் அந்த வீடியோஸ் சப்போஸ் நீங்கள் பார்க்கலனா டிஸ்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன் அதை பாருங்கள் ஏன்னா ரீஃபண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் ரீஃபண்ட் நீங்கள் வாங்க முடியும் டிஎன்ஏக்கு சரியா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு ரீஃபண்ட் வந்து ஈஸியாக வாங்கிடலாம் ஆனால் என்னென்னா நிறைய பேர் கேட்குறது இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால என்ன பண்ணுறீங்க நிறைய பேர் போட்டிருங்க அதே மாதிரி கவுன்சிலிங் மூலியமாக இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ண பசங்க என்ன பண்ண முடியலனா சார் நான் வந்து எனக்கு என்னால் ஃபீஸ் பே பண்ண முடியல அதனால் நான் வந்து ரீஃபண்ட் கட்டின ரீஃபண்ட் வாங்கணும் ஆனால் தர மாட்டேறாங்க சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க நம்மள்ட்ட கேட்குறீங்க அதுக்குரிய தீர்வாக தான் இந்த நியூஸ் வந்து நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாகவே அதுக்குரிய தீர்வாக இந்த வீடியோ வந்து இருக்கும் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி விஷயத்தில் சஃபர் ஆகியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றின நியூஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த நியூஸ் பாருங்கள் கல்லூரி சேர்க்கையை ரத்து செய்தால் முழு கட்டணத்தையும் திருப்பி தர வேண்டும் கல்லூரிகளுக்கு ஏஐசிடி உத்தரவு அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை வந்து எல்லா பேர்த்துக்கும் நீங்கள் வந்து காட்டலாம் சரியா ஏஐசிடிலேருந்து எங்களுக்கு நவம்பர் முப்பதுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும் நாங்கள் வந்து காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லி அட்மிஷன் கேன்சல் பண்ணாவே எங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் ஃபுல் ஃபீஸை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏஐசிடியிலேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் சரியா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் அதாவது பார்த்திங்கன்னா ஏன்னால் இதுக்கு முன்னாடி வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்துக்குள்ளே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று சேர்க்கையை ரத்து செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராஜீவ் குமார் அப்படி செயலர் வந்து என்ன பண்ணீங்கன்னா வெளியிட்ட அறிக்கையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்டாவது முறையாக கல்வியாண்டு அட்டவணையில் திருத்தி அமைக்கப்பட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நவம்பர் முப்பதுக்குள் ரத்து செய்யும் மாணவர்களுக்கு வசூலிக்கப்பட்ட முழு கட்டணத்தை தர வேண்டும் செயற்கை பணிகளுக்காக அவர்களிடம் ஆயிரம் ரூபாய் மட்டுமே என்ன பண்ணணும் வசூலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா ஆயிரம் ரூபா மட்டும் உங்கள்ட்ட பிடிச்சிக்கலாம் மீதியெல்லாம் அப்படியே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா செயற்கையை ரத்து செய்த ஒரு வாரத்தில் தர வேண்டிய கட்டணங்கள் மற்றும் ஆவணங்கள் திருப்பி அளிக்கப்பட வேண்டும் இல்லை எனில் விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் எஞ்சியுள்ள இடங்களை டிசம்பர் ஐந்து வரை நிரப்பிக்கொள்ளலாம் இதில் அவ்வாறு என்ன பண்ணது கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சில பிரைவேட் காலேஜை பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து நிறையா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களையும் நம்மள்ட்ட வந்தால் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கே நாங்கள் படிக்கலை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்க வித்ரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஏற்கனவே நம்ம அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் எஜுகேஷன் லோன் வந்து நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம் சரியா நிறைய பேர்த்த என்ன பண்ணிகிட்ருக்காங்க அலையை விட்டுட்டுருக்காங்க தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அலையை விட்டுட்டுருக்காங்க நான் வந்து இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் இந்த கோயம்புத்தூரில் இருக்க காலேஜ் பற்றி பேசுனாவே நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கேன் பண்ணிடுறாங்கன்னா சார் அந்த காலேஜ் நல்லா இல்லை சார் அது எதுக்கு சார் நீங்கள் வந்து அதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா நம்ம நல்லதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் இந்த ஃபீஸுனால நமக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கிறது போயிடக்கூடாது உடனே அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா பசங்க வந்து சார் கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து என்னென்னா நிறையா காலேஜஸ் இருக்குது நிறையா ஃபீஸ் வந்து கம்மியான காலேஜஸ் இருக்குது அவன் வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து அவனுக்கு கிடைக்கலையே கவுன்சிலிங் போட்டு அவனுக்கு கிடைக்காம தான் என்ன பண்ணுறான் பிரைவேட் காலேஜ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேர்கிறாங்க சரியா அப்போ ப்ரைவேட் காலேஜில் இவ்வளோ ஃபீஸ் வாங்கும்போது அந்த பயனால் என்ன பண்ண முடியல கட்டமுடில்ல சரியா அதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜை நம்ம சொன்னது சரியா காலேஜை பற்றி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபீஸ் வந்து இந்த ஃபீஸ்னால் அவன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிற வந்து தடைபற்றக்கூடாது அப்படின்னு நான் தான் என்ன பண்ணுறேன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் நான் சொல்கிறேன் இன்னமும் ஒரு சான்ஸ் இருக்குது நீங்கள் சப்போஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் என்னால் ஃபீஸ் வந்து கம்மியாக தான் சார் கட்ட முடியும் அப்படின்னு ஒரு ஆசையோட இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு கனவோடு இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து ஒரு லிங்க் தரேன் அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்க காலேஜ்ல இருந்து அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களே காண்டாக்ட் பண்ணுவாங்க இதனால எனக்கு எந்த பெனிஃபிட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நீங்க வந்து தவறாக புரிஞ்சுக்க வேணாம் இதனால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது நான் வந்து முன்னாடி இருந்து சொல்லிகிட்டே இருக்குது என்னென்னா அந்த காலேஜில் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோ ஃபீஸுக்கு ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் அந்த காலேஜை பற்றி பேசுகிறேன் மற்றபடி நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்னென்னா அதாவது ரொம்ப கஷ்டப்படுற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணுறோம் சரியா அப்போ ஃபீஸ் லோவாக இருக்குது சார் அப்போ காலேஜ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஒன்றும் நான் வந்து நான் சொன்னோன்னே நீங்கள் போய் ஒன்றும் அப்படியே அந்த காலேஜில் சேர்ந்துடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து போய் பாருங்கள் அதில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்க மற்ற காலேஜோட கம்பேர் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் இதனால் எனக்கு ஒரு ப கூட எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை அதை மொதல் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி கொடுத்துருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை வரையும் உங்களுடைய வந்து விடை உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க் யூ